வெல்கம் டு நேஹா சேனல். இந்த சேனல் உங்களுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றிய கைட்ஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ டிஎன்பிசியோட எக்ஸாம் சிசிஎஸ்பி 4க்கான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் அறிகிறதுக்காக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சயின்ஸில் பிஹெச் மதிப்பு மற்றும் கலவைகளின் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. பிஹெச் மதிப்பை பயன்படுத்தி அமிலமா காரமா அப்படின்றத நம்ம கண்டறியலாம். பிஹெச் மதிப்பை கண்டுபிடித்தவர் யார், அந்த பிஹெச்ன்றதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎல் சாரன் சன்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்கார். சாரன் சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலம் அப்படின்னா அதோட பிஹெச் மதிப்பு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 to 6.9 வரைக்கும் இருக்கும். 0 to 6.9 வரைக்கும் இருந்தால் அது அமிலம். அமிலம் என்ன சுவையுடையதுன்னா புளிப்பு சுவையுடையது அப்படின்றாங்க. நடுநிலை பிஹெச் மதிப்பு 7 இருக்கும்போது அது நடுநிலை தன்மை இருக்கிறது அப்படின்றாங்க. காரம் அப்படின்னா 8.1 to 14 வரைக்கும் இருக்கும். அதோட சுவை கசப்பு சுவை. காரம் கசப்பு சுவையுடையது, அமிலம் புளிப்பு சுவையுடையது. ஒவ்வொரு பொருளையும் அதோட பிஹெச் மதிப்பை பற்றியும் நான் இது கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு அமிலம், அடுத்து நடுநிலை, அதுக்கப்புறம் காரம்னு வரும். பொருள் எலுமிச்சை அப்படின்னா 2.2 to 2.4 வரைக்கும் பிஹெச் மதிப்பு, அப்போ அது அமிலம். வினிகர் 2.4 to 3.4. நீங்கள் அப்படியே இந்த வரிசையாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டால் கூட எலுமிச்சை வினிகர் 2.2 to 2.4, அடுத்து 2.4 to 3.4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிர்பானம் 3, இந்த வரிசையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எலுமிச்சை, அடுத்து வினிகர் அந்த புளிப்பு சுவையுடையது, அப்புறம் வினிகர், அப்புறம் குளிர்பானம். அடுத்து தக்காளி, தக்காளியில் எவ்வளோ இருக்குன்னா 4.1. அடுத்து காப்பியில் எவ்வளோ இருக்குன்னா 4.4 to 5.5. மனித தோல் அப்படின்னு பார்த்தோன்னா அது அமிலத்தன்மையுடையது அப்படின்றாங்க. 4.5 to 6 வரைக்கும் இருக்கும். சிறுநீர் வந்து அமிலமும் காரமும் கலந்தது அப்படின்றாங்க. 5.5 to 7.5 வரைக்கும் இருக்கும். அடுத்து பால் வந்து ஒரு அமிலத்தன்மையுடையது, ஆஸ் இட் 6.5. நீர் அப்படின்னா நடுநிலைத்தன்மையுடையது, அது 7. மலைக்கும் 7 தான். இது ரெண்டுமே நடுநிலைத்தன்மைக்கு பெற்றிருக்கு. அமிலமும் கிடையாது காரமும் கிடையாது அப்படின்றாங்க. ரத்தம் பார்த்தா காரத்தன்மை உடையது அப்படின்றாங்க. 7.3 to 7.5 வரைக்கும் இருக்கும். அடுத்து கடல் நீர் பார்த்தா காரத்தன்மையுடையது 8.5. அதிகமாக காரத்தன்மையுடைய மதிப்பு கொண்ட பிஹெச் இது என்னென்னா 12. வீட்டில் பயன்படுத்துகிற அமோனியா அப்படின்றாங்க. வீட்டில் பயன்படுத்துகிற அமோனியாவோட பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 12. இப்போ வந்து இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஹெச் மதிப்பை வச்சு இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு அமிலத்துலேருந்து நடுநிலை வந்து அதுக்கப்புறம் காரம். இதை கேட்குறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பொருளை கொடுத்துட்டு அதோடய பிஹெச் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இந்த பிஹெச் மதிப்பு கொண்டுள்ள பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த ஆர்டர் படி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு. பிஹெச் மதிப்பை பற்றி இதில் பார்த்துருக்கோம். பிஹெச் வந்து 0 to 6.9 இருக்கும்போது அது ஆசிட், அதாவது 8.1 to 14 வரைக்கும் இருக்கும்போது அது பேஸுன்றதை பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஆசிட்னா அமிலம், பேஸ்னா காரம் தெரியும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவைகளின் வகைகளை பற்றி பார்ப்போம் இதில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கலவையின் வகைகளை பற்றி பார்ப்போம். பருப்பொருள் அப்படின்னா அது என்ன இதாக பிரிக்கலாம்னா தனிமம், சேர்மம், குழுமம் மூணு விதமாக பிரிக்கலாம். அடுத்து கலவைகளின் வகைகள் அதோட எக்ஸாம்பிள்ஸோடு சேர்த்து பார்ப்போம். கலவைகளின் வகைகள் அது எத்தனை கலவைகளின் வகைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையை சொல்லலாம். திண்மத்தில் திண்மம், திண்மத்தில் நீர்மம், திண்மத்தில் வாயு. நீர்மத்தில் திண்மம், நீர்மத்தில் நீர்மம், நீர்மத்தில் வாயு. வாயுவில் திண்மம், வாயுவில் நீர்மம், வாயுவில் வாயு அப்படின்னு ஒரு 9 வகை சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்ப்போம். திண்மத்தில் திண்மம், ஒரு ரெண்டு கலவை அப்படின்னாலே என்னன்னு பொருள், ரெண்டு பொருட்கள் கலக்கிறது தான் கலவை அப்படின்னு சொல்கிறோம். திண்மமோட நீர்மமோ இல்லை வாயுவோ கலக்கிறது தான் ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறது. அது திண்மத்தோட திண்மம் கலக்குது அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொல்லலாம். நாணயம், நாணயமில் ஒரு உலோகம் ரெண்டு உலோகம் கலக்கிறாங்க, உலோக கலவைகள் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திண்மத்தில் நீர்மம், திண்மமான ஒரு பொருள் நீர்மம் இருக்குது அப்படின்னா வெண்ணெய் எப்படி இருக்கும், திண்மமாக இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி கொழக்கொழப்பாக இருக்கும் இல்லையா. அடுத்து ரசக்கலவை, ரசக்கலவை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உலோகம் ப்ளஸ் பாதரசம் சேர்ந்தது தான் ரசக்கலவை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து திண்மத்தில் வாயு, திண்மத்தில் எது வாயு, வாயுவால் பரப்பு கவரப்பட்ட கறி அப்படின்னு சொல்கிறாங்க. கறியில் வாயு அந்த இது கலந்த கறியை தான் திண்மத்தில் வாயுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அடுத்து நீர்மத்தில் திண்மம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக ஃபஸ்ட்டு திண்மத்தில் நீர்மம் வாயு அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்து நீர்மம், அடுத்து வாயுவை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நீர்மம், ஒரு நீர்மமான பொருளில் திண்மம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா கடல் நீர், பெண் கடல் நீர்ன்றது நீர்மம் தான். அதில் இருக்கிற உப்புக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு உப்புக்கள் திண்மம் பொருள்.
பெயிண்ட் அப்படின்றத பார்த்தோம்னா அதில் சிறிய சிறிய துகள்கள் இருக்கும், அதுதான் திண்மம், நீர்மத்தில் திண்மம். நீர்மத்தில் நீர்மம் அப்போ ரெண்டு நீர் பொருட்கள் கலக்கிறது தான், கலக்கிறது தான் நம்ம வந்து நீர்மத்தில் நீர்மம்னு சொல்லுவோம். நீர் ப்ளஸ் ஆல்கஹால் பால், இது ரெண்டும் நீர்மத்தில் நீர்மத்துக்கு எக்ஸாம்பிள். நீர்மத்தில் வாயு, அப்போ ஒரு நீர்மமாக இருக்க பொருளில் ஒரு வாயு கலந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோப்பு நுரை, சோடாபானங்கள். சோப்பு நுரையில் பார்த்தா அந்த நுரையில் காற்று இருக்கு இல்லையா, அதுதான் வாயு. நீர்மத்தில் வாயுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இது. வாயுவில் திண்மம் அடுத்து பார்த்தோம்னா, வாயுவில் திண்மம் அப்படின்னு பார்த்தா புகை சொல்லலாம். புகையில் சிறு சிறு துகள்கள் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு துகள்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வாயுவில் திண்மத்துக்கு எக்ஸாம்பிள் புகை. வாயுவில் நீர்மம், மேகம் மூடு பனி. மேகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஈரப்பதம் இருக்கும், மூடு பனியிலையும் ஒரு விதமான ஈரப்பதங்கள் இருக்கும், அந்த ஈரப்பதத்தோடு சேர்ந்த காற்று அப்படின்றதுனால தான் வாயுவில் நீர்மம்க்கு மேகம் மூடு பனி. வாயுவில் வாயு அப்படின்னா காற்று சொல்கிறாங்க. காற்று அப்படின்னு சொன்னோன்னா அதில் நிறைய விதமான வாயுக்கள் இருக்குது, நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இப்படின்னு நிறைய விதமான வாயுக்கள் கலந்தது தான் காற்று, அதுதான் வாயுவில் வாயுக்கு எக்ஸாம்பிள். இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நாணயம்ன்றது எந்த கலவை வகை அப்படின்றது கேட்கலாம், இந்த கலவை வகைக்கான எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள், குழப்பிக்காதீங்க. திண்மத்தில் திண்மத்துக்கும் திண்மத்தில் நீர்மத்துக்கும் நீர்மத்தில் திண்மத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு திண்மத்தை அடுத்தது நீர்மம் அடுத்தது வாயுன்னு பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச் மதிப்பை பற்றியும் கலவைகளின் வகைகளை பற்றியும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ் வேணும்னு நினைக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்காது, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.